அம்மாக்களில் உன்னம்மா என்னம்மா என்றெல்லாம் கிடையாது. அம்மாக்கள் ஒருவர் தான். ஆயிரம் விழுதுகள் போல் உறவுகள் இருந்தாலும் வேறென நீ இருந்தாய், அதில் நான் விழுந்து விடாது இருந்தேன்னு நாமுத்துக்குமார். எல்கேஜி படிக்கிறப்போ எனக்கு பிடிக்காத கீரை சாதத்தை ஏன் வச்சு விட்டேன்னு சண்டை போடணும்னு சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு வந்தேன். வழக்கத்துக்கு மாறா எங்கள் வீட்டை சுற்றி அத்தனை பேர் இருந்தாங்க. எப்பயும் பலகையில் படுத்திருக்கிற அம்மா அன்னைக்கு பாயில் படுத்திருந்தா. உங்கள் அம்மா இறந்துட்டாங்கப்பான்னு சொன்னாங்க. உலகத்தை பற்றிய என்னுடைய பார்வை திறந்த போது எங்க அம்மாவினுடைய பார்வை மூடியிருந்தது. உன்னுடைய சுருட்டை முடியையும் கடைசியாக நீ கட்டின அந்த புடவையும் தவிர உன்னுடைய ஞாபகார்த்தமாக என்னிடம் எதுவுமே இல்லையம்மா. நான் அழுது புலம்பிய நாட்களில் நிலவும் இருந்தது, சோறும் இருந்தது. ஊட்டுவதற்கு தான் நீ இல்லைம்மா. உன்னுடைய முகத்தை நான் நினைச்சு பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த கெலடாஸ்கோப்பில் வரக்கூடிய கண்ணாடியை போல் அது சிதைந்து கொண்டே இருந்தது. ஆனா அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா, கார்த்திகை மாதத்தின் கருங்களில் திண்ணைகளில் வீடு முழுக்க விளக்கேற்றும் அந்த பெண்ணினுடைய முகத்திலும் ஆலமர விழுதுகளில் பழஞ்சேலையில் தொட்டிலை கட்டி தனது குழந்தையை கிடைத்து விட்டு வயலில் வேலைக்கு செல்லும் போது நொடிக்கு ஒரு முறை தனது குழந்தையை எட்டி பார்ப்பவளினுடைய அந்த பாசத்திலும் அப்பார்ட்மெண்ட் பெஞ்சில் பள்ளி முடிந்து வந்த தனது மகனை வேலை முடித்து வரக்கூடிய அந்த தாய் புழுதி படிந்த சட்டையோடு ஓடி சென்று கட்டி பிடிப்பாளே அந்த நேசத்திலும் ஒவ்வொரு போரிலும் இறந்த தனது மகனை புதைக்கப்பட்டது தன் மகனை விதைக்கப்பட்ட விதைகளாக எண்ணி ஆனந்த கண்ணீரை சிந்துகிறாளே ஈழத் தமிழச்சி ஈழத்தாய். அவளது வீர கண்ணீரிலும் நான் உன் முகத்தை தானம்மா பார்க்கிறேன்னு நாமுத்துக்குமார் சொல்வார்.